ஹலோ வெல்கம் டு குவாலிட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் வீட்ல எப்படி செய்யறது அப்படின்னு நாங்க பாக்க போறோம் ஃபஸ்ட்டு நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெயும் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஹக்கா நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கேன் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் அதிலேயே உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்றதையும் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வந்து அலசிக்கோங்க அப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் வாங்க இந்த எம்மியான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு பாதி அளவு கோஸ் அதுக்கப்புறம் கேப்சிகம் எனக்கு வந்து ரெட் கலரும் எல்லோ கலரும் கிடச்சிது அதனால் அது ரெண்டையும் சேவி வச்சிருக்கேன் பீன்ஸ் கேரட் ஒரு பத்து பல் பூண்டு வந்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு முட்டை அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நம்ம எப்பயுமே சிக்ஸ்டி ஃபைவ்க்கு செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி மசாலாலாம் தடவி பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் சில்லி சாஸ் சோயா சாஸ் அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பும் மிளகு தூள் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் கிடச்சது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்றது குயிக்காக பார்த்துடலாம் நான் வந்து இன்னைக்கு சட்டியில் தாங்க செய்ய போகிறேன் சட்டியில் பார்த்திங்கனா இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேணாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சிருக்க பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த நூடுல்ஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப வதங்கணுன்னு இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கினாலே போதும் கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ பூண்டும் வெங்காயமும் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ ஒரு நாலு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவோட அளவுலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அதில் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு அஞ்சு முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் செய்கிற நூடுல்ஸோட அளவு பார்த்திங்கன்னா மூணு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம நூடுல்ஸ் எல்லாத்துக்கும் உப்பு வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸ்லேயும் கொஞ்சமாக தான் போட்டு வேக வச்சுருப்போம் இப்போ பாருங்கள் முட்டை வந்து இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா குட்டி குட்டி குட்டியாக பொறிச்சுக்கோங்க இப்போ பொறிச்ச முட்டையில் பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க காயிலாமே அப்படியே ரொம்ப வதங்கி சுருங்காமல் கொஞ்சம் அப்படியே நறுக்கு நறுக்குன்றிருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் குடமிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெட் கலரும் எல்லோ கலரும் சேர்த்துக்கிறேன் முட்டைகோஸ் மட்டும் நம்ம வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் சாஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸ் சோயா சாஸ் டொமேட்டோ கெச்சப் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் குழந்தைகள் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோயா சாஸ் வந்து ரொம்ப கம்மியாக சேருங்க அது வந்து டேஸ்ட் அப்புறம் மாற்றிடும் நிறையா சேர்த்திங்கன்னா சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கிச்சப் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சாஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து மசாலா சேர்த்து பண்ணுவாங்க ஒருத்தொருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க நான் வந்து எப்போ இப்படி தான் பண்ணுவேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு உப்பு கடைசியாக நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் பச்ச வாசனெல்லாம் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை வந்து ரெண்டு மூணாக புட்டு வச்சுக்கலாம் நடுவில் உங்களுக்கு பசிச்சது அப்படின்னா என்ன மாதிரி நீங்களும் ரெண்டு மூணு சாப்பிட்டுக்கலாம் நிறைய சாப்பிட்றாதீங்க அப்புறம் போடுறதுக்கு பத்தாது இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நூடுல்ஸை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து வேக வச்ச உடனே பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணதுனால எப்படி ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் போல புள்ளன்ட்டுருக்கு பாருங்கள் நீங்கள் அப்படி அலசில் அப்படின்னா ரொம்ப ஒட்டிகிட்டு ஒட்டிகிட்ருக்கோம் இந்த மாதிரி தனித்தனியாக வராது அப்புறம் நூடுல்ஸ்மே உங்களுக்கு வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும் நம்ம மசாலாலாம் சேர்த்து பண்ணும்போது ஸோ அதனால் நூடுல்ஸ் வேக வைக்கிறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அது பண்ணிட்டாலே நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்கும் போது கரெக்டாக வந்துடும் இப்போ நூடுல்ஸை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியில் கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ரெண்டு கரண்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க ரொம்ப போட்டு கிண்டுனிங்க அப்படின்னா உடஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேருந்து அப்படியே எடுத்து எடுத்து விட்டு கிளறுங்க அப்போ தான் நான் மசாலா வந்து அந்த நூடுல்ஸ்ல எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ பாருங்கள் மசாலாலாம் எல்லா நூடுல்ஸ்லேயும் போயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கோஸை சேர்த்துக்கலாம் ஏன் கோஸ் லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னா முட்டை கோஸ் வந்து நல்லா அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட்டில் தாங்க சாப்பிட நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட்டே வதக்கிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே தெரியாது அதனால தான் நான் வந்து கடைசியாக சேர்த்துக்கிறேன் இதில் வந்து காய்கறி நிறைய சேர்க்கலாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காய்கறி வேணுமோ நிறைய சேர்த்து பண்ணலாம் நூடுல்ஸ் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹக்கா நூடுல்ஸ்லேயே ஒரு மசாலா பேக்கெட் கொடுத்துருந்தாங்க அதை தான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப மசாலா இருக்க மாதிரி இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க காரம் ரொம்ப கம்மியாகவே தான் நான் சேர்த்திருக்கேன் இந்த மசாலாவிலையும் ரொம்ப காரம்லாம் இல்லை இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம பொறிச்சு பிச்சு வச்சிருக்க சிக்கன் பீசஸ் வந்து உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வந்துருச்சு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கோங்க உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா கடைசியா நீங்கள் வந்து மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம் சூப்பரான சிக்கனு ரூல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து வீட்டில் அசத்துங்க நானும் என்னோட குட்டீஸ்க்கு வந்து இப்போ போட்டு வச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம குவாலிட்டி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்